ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு சரசரசர சங்கமம். இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். சிந்தனைகள் 45 அப்படின்ற சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் பணக்காரன் யார் ஏழை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பணக்காரர் அப்படின்னாலே நம்மளோட இமேஜினேஷன்ல உடனே வருது அவங்க ஒரு பங்களாவில் இருப்பாங்க, பெரிய கார் வச்சிருப்பாங்க, விலையுயர்ந்த ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க, நிறைய நகைகள் அணிவாங்க, எப்பயுமே வந்து ஹைஃபையாக தான் நடந்துப்பாங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு போவாங்க. வீட்டை பார்த்தீங்கன்னா விலையுயர்ந்த பொருட்களால் தான் அவங்க வீடு வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அவங்களோட பழகுறவங்களும் பெரியவங்களா இருப்பாங்க. இப்படி எல்லா விதத்துலயுமே அவங்களோட பிரம்மாண்டம், அவங்களோட அந்த ஒரு ரிச்னஸ் வந்து தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து ஃப்ளைட்ல தான் டிராவல் பண்ணுவாங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி போய் வருவாங்க. இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஒரு பணக்காரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட மனசுல உடனே வந்து போகும். ஏழைகள்னா நம்மளோட இமேஜினேஷன்ல வரவங்களுக்கு ஒரு வீடு இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இருக்காது, சரியான வருமானம் இருக்காது, கூலி வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, உடுத்தி இருக்கிற துணி கூட அவங்க கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளோட இமேஜினேஷனில் வந்து விரியும். ஆனால் உண்மையிலே இவங்க தான் பணக்காரர்களா, இவங்க தான் ஏழைகளா அப்படின்னா அப்படி இல்லை. நிஜ வாழ்க்கையில் அது உண்மை இல்லை. இப்போ சந்தோஷம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை மட்டும் எடுத்துப்போமே, நம்ம ஏழைங்கன்னு நினைக்கிற அந்த மக்கள் சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னா கூட இருக்கிறத எல்லாருமா ஷேர் பண்ணி சந்தோஷமா சாப்பிடுவாங்க. குடும்பமா ஒரு இடத்துல இருப்பாங்க, பிள்ளைங்க, கணவன், மனைவி, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமா தான் இருப்பாங்க. கிடைக்கிறத சாப்பிட்டு மன நிறைவோட வாழ்வாங்க. அந்த இடத்துல ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் நிச்சயமா இருக்கும். நம்ம பணக்காரங்க நினைக்கிறவங்க கிட்ட சந்தோஷம்ன்ற ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைனில் போவாங்க, தனித்தனியாக போவாங்க. ஸோ ஒன்றா இருந்து அந்த ஒரு சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க ஆனாலும் தனித்தனியாக இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஒரு இடத்துக்குள்ளே இருந்தால் கூட அவங்க வந்து இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க. நம்ம ஏழைங்கன்னு நினைக்கிறவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமையும் சந்தோஷம் கண்டிப்பாக இவங்க கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஏழைன்னு சொல்ற இந்த மக்கள் பிசிக்கலா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அதனால அவங்களுக்கு தூக்கம் ஈஸியா வந்துடும், நிம்மதியா தூங்குவாங்க. அதே மாதிரி எதையும் அவங்க வந்து பெருசா சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க சேர்த்து வச்ச சொத்தை பாதுகாக்கணும்ன்ற அந்த கவலையும் இல்லாம நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. நம்ம பணக்காரங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீப்புள்ல நிறைய பேர் பிசிக்கலி ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சேர்த்து வச்ச சொத்தே இருக்கும், ஸோ அதை வச்சு பண்ணுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஃபிசிக்கலி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று, அவங்களோட சொத்தை சேர்த்து வைக்கிறதுலே வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. இப்படி சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை பொறுத்த வரைக்கும் யார் ரிச்சு யார் புவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்லையோ இல்லை நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கிற லெவல்லையோ இல்லை. இந்த எல்லா விஷயங்களையும் மூணு கேட்டகரிக்குள்ள நம்ம அடக்கிடலாம். ஒன்று சந்தோஷம், இன்னொன்று மனநிறைவு, மூணாவது உடல் ஆரோக்கியம். யார் ஒருத்தங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்களோட மனசை சந்தோஷமா வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் பணக்காரங்க. அதே மாதிரி இருக்கிறத வச்சு மனநிறைவோட யாரெல்லாம் வாழ கத்துக்கிட்டாங்களோ, மனநிறைவோட வாழ்க்கையை நடத்துறாங்களோ அவங்க தான் பணக்காரங்க. எல்லாத்தையும் விட மேல உடல் ஆரோக்கியத்தோட யார் இருக்கிறாங்களோ அவங்க தாங்க உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்க. இப்படி நாமளும் எப்போதும் சந்தோஷமா மனநிறைவோட உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ந்து பணக்காரர்களாவே வாழ்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு அழகான சிந்தனையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Mahi.